இயேசுக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. இன்றைக்கு எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம். நம்பினவர்கள், குடும்பம், உறவுகள், உற்றா எல்லாரும் கைவிடப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடுவது இல்லை. கர்த்தரை நம்புகிற மனிதன் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நான் உங்கள் கையை பிடிச்சா சில நேரத்தில் நான் கையை விட்டுருவான்னு வரேன். பிரச்சனை வரும் பொழுது உங்கள் கையை விட்டுருவேன், துன்பம் வரும் பொழுது உங்கள் கையை விட்டுருவேன், ஆனால் என் கரத்தை நீங்கள் பிடிங்க ஆண்டு வரேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்பிக்கையோடு இருங்க, நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. எந்த சூழ்நிலைகளையும் கத்த ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. சங்கீதம் 9:10 வாசித்து பாருங்கள், கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. மனுஷனை தேடி போனால் மனுஷன் கைவிட்டுருவான், மனுஷன் நம்புனா மனுஷன் கைவிட்டுருவான். ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தரை நம்பியிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் கைவிடப்படுவது இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வயதான தாயார், தகப்பன், அவருடைய பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகளும் சொத்தை அபகரித்துட்டு அவங்கள வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அந்த வயதான தாய் தகப்பன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்படி தான் நம்ம கூட்டத்திற்கு வந்து அவங்க சொன்னாங்க, செத்துடலாம் போல இருக்குதுயா, செத்துடலாம் நினச்சோம். ஆனால் கத்தர் சொன்னால், வயதான அந்த தாய், வயதான அந்த தகப்பனை பார்த்து, இவர்களை நான் கைவிடுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யார் இவர்களை விரட்டி துரத்தினார்களோ அவர்களே வந்து இவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். ஏன்னா இவங்களை விரட்டி துரத்தி விட்டதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் பாடுகள், அவங்க குடும்பத்தில் வேதனை. அப்பா அம்மாவை இப்படி அனுப்பிட்டோமே, மறுபடி வந்தார்கள். அப்போ தான் அந்த அம்மா ஐயா சொன்னாங்க, கத்தர் எங்களை கைவிடலை. பெற்றோர் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம். ஏன்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 27:10, தகப்பனும் தாயும் கைவிடலாம், கத்தர் கைவிட மாட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, ஆண்டவர் என் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்கப் போகிறது. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக தகப்பனே, உலகமே கைவிட்டாலும், உறவுகள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன தேவன் இப்பொழுது இவருடைய கரத்தை நேர்பிடிப்பீராக. கரம் பிடித்து நடத்துகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இனி இவர்கள் கைவிடப்படுவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்.